हेलो फ्रेंड्स, वेलकम टू वाड़ीपेटे अम्मा समेल। इनकी नम्बर किचन पाकपो स्पेशल रेसिपी सत्तुमा वच्चे और अरुमान पुट्टुदेंगा सेय्यपोरो। रंबा हेल्तिया इरुक्कुम, वांगा पाकलाम। स्किप पन्नामा पारुंगा फ्रेंड्स। अदुक्कु मुन्नाडी इन्रैय पिरंदनाल मत्रुम तिरुमण नाल काणुम अनैवरुक्कुम वाड़ीपेटे अम्मावीन इनिय नल वाळ्त्तुकल। अदावदु गवर्नमेंटल कोडुक्कुर सत्तुमावुल पिल्लैगळुक्कु नम्म उरुंडै पोट्टु तंदा साप्पिड माट्टांगा। இப்படி நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிருவோம். நல்லா பிணைஞ்சு விடணுங்க. அதாவது உதிரி உதிரியாக இருக்கணும். அதே டயத்தில் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தால் அந்த புட்டு வந்து வர வரன் இருக்கும். ஆனால் எல்லாம் தண்ணி கலந்து நல்லா சாஃப்ட்டாக பொறுமையாக பிணைஞ்சு விடணும். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் கிளறி விட்டுட்டு கட்டி இல்லாமல், ஆனால் பெரும்பாலும் கட்டி இதில் வராதுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றினாத்தே வரும். அளவாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் இந்த மாதிரி துணியை போட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சத்து மாவு கலவையை அதில் போட்டுடலாம். போட்டு ஃபுல்லாக இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு அந்த நடுவில் நம்ம வெந்த பின்னாடி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுக்குருவோம். இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்குருவோம். செஞ்சு விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறத லைட்டாக லேசாக அப்படி குத்தி விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும், ஆவி பிடிச்சி. இது தாங்க இந்த இதில் இருக்க ஒரு டிப்ஸு. இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா வெந்துடும், ஆவி வெளியே வரும். நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பிளேட்டில் அப்படியே பிரட்டி போட்டுக்குருவோம். இப்போ பிரட்டி போட்டுட்டோம் பாருங்கள். துணியில் கூட ஒட்டாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு. இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் கையால் ஸ்பூனால் கிளறி விட்டுக்கலாம். சூடு ஆறவும் இப்படி இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். அந்த இதை கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி கிளறி விடுறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் 1 முடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவையினா நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம். அது ஏற்கனவே இனிப்பாக இருக்கும் சத்து மாவு, அதனால் நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம கிளறி விட்டுக்குருவோம். இப்போ இந்த புட்டு வந்து மெதுவாக இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு இதில் நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ கலந்து சாப்பிட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க இன்றைக்கி ஊற்றுனேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு. இப்போ நம்மளோட சத்து மாவு புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.